நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இப்படி தான் இருக்கும், விபூதி தெரியல, கொஞ்சம் அப்படி இப்படி வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. பாய்க்கு இனிமேல் ஸ்ரீனிவாசன் பேர் வச்சிருக்கேன். ரவா பொங்கல் அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை அப்படின்னு நம்ம வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. இட்லி என் முன்னாடி உட்காந்துருக்கு எல்லாருக்கும் இப்போ நாக்கு வரும்னு எனக்கு தெரியும். நல்ல ஒரு பேராகவும் இருக்குது இந்த ஹோட்டலுக்கு. சட்னி சமதிக்காக இருக்குது, ஆனால் இவ்வளோ திக்காலாம் வச்சா அவ்வளோதான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விபூதி தெருக்கு வந்திருக்கோம். விபூதி தெருவில் பார்த்தசாரதி விலாஸ் ஹோட்டல் அப்படின்ற ஒரு ஹெரிட்டேஜான ஹோட்டல். ஆக்சுவலாக இது 80 இயர்ஸ் மேலே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வெஜ் தான், பட் வெஜ் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நிறைய வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இப்படி தான் இருக்கும், விபூதி தெருவில் கொஞ்சம் அப்படி இப்படி வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. பின்னாடியே கோபுரம் தெரியும். நான் ஏன் இன்றைக்கி பாயை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாய்க்கு இனிமேல் ஸ்ரீனிவாசன் பேர் வச்சிருக்கேன். அவன் அன்னூர் பசங்க கிடையாது, இனிமேல் ஸ்ரீனிவாசன். அவங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வெஜ் கூட டேஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக போய் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி. அதனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். நம்ம எம்போல் நம்ம கிட்ட வெங்கட் அவங்கலாம் வந்திருக்காங்க, அவங்க தான் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த பிளேஸையும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் ப்ரோ, இங்கே சூப்பராக இருக்கும். ரவா பொங்கல் அப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை அப்படின்னு நம்ம ஸ்ரீனிவாசன் கூட சாப்பிட வந்திருக்கோம். மச்சா உங்களுக்கு ஸ்ரீனிவாசன் பேர் பிடிச்சிருக்கா, வேற எதாவது வைக்கோ? நாளைக்கு ஒரு பேர் வைக்கிறேன், இன்னைக்கு நீ ஸ்ரீனிவாசன். ஸோ எப்படி இருக்கு அப்படின்றத உள்ளே போய் பார்க்கலாம் அவங்க. ஸோ கைஸ், உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸே இப்படி தான் இருக்குது, லைக் ஒரு பழைய இடம் எப்படி இருக்குமோ அந்த கதவு பார்த்தீங்கன்னா AK-47 சவுண்டு கேட்டுச்சு. சாரி, இப்போ இடமே ஆம்பியன்ஸே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. எஸ் ஸோ இங்கே வந்தோன்னு ஒரு சாமி இருக்குது, வாண்டால்னு நினைக்கிறேன். சாமி கும்பிட்டுக்கணும், ஏன்னா எங்கள் அம்மா வந்து திருச்சிக்கு போய் கோயிலுக்கு போடாதாங்க, ஆனால் இப்போ வரைக்கும் நான் போகல. நிறையா ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்காங்க, காந்தி நேரு நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வர. ஸோ எஸ் ஸோ கிட்டத்தட்ட ஒரு கோயில் எஃபெக்டில் இருக்குது. அவங்களோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, கொஞ்சம் நியூவாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்தோடனே ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட், என்னென்னா அந்த ரவா பொங்கல் வந்து காலி ஆகிடுச்சான். 8:30 தான், நான் கூட 9 சொன்னேன், 8:40 ஆகுது. எத்தனை மணிக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு தெரியல, எல்லோரும் 4:30-5 கோயிலுக்கு போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கலாய்கிறேன் நினச்சிக்கா, சீரியஸாக ஏன்னா நல்லா இருக்கனால தான் அவ்வளோ சீக்கிரம் காலி ஆயிருக்கு. பட் சில்ல அந்த பூரி அந்த நெய் ரோஸ்ட்லாம் பார்த்தோன்னே கொஞ்சம் ஓகே ஆகிட்டேன். எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு இட்லி வச்சுருக்காங்க, பூரி வச்சுருக்காங்க, இன்னும் சட்னி வந்துச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிழங்கு அப்புறம் சாம்பார், நெய் ரோஸ்ட்டும் வந்துச்சு, சூப்பர். ரைட், நெய் ரோஸ்ட் சூப்பராக இருக்குது. நான் உள்ளே பார்த்துருப்பீங்க, கல் விறகு அடுப்பில் தோசை விடுறாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அந்த தோசையோட பார்க்குறப்ப டெக்ஸ்சரும் சரி, அந்த இதுவும் ரைட்.
சாம்பார் ஓட இருக்கா? அவ்வளோதானே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். உள்ளே வரப்ப ஆக்சுவலாக காலையில் நேற்று நைட்டு 10 மணிக்கு தான் ஒரு ஷூட்டை முடித்தோம். காலையில் எழுந்திரிக்கப்போ அவ்வளோ பசிலாம் கிடையாது எனக்கு, வெளியே இருக்கும்போது கூட அந்தளவு பசியில். பட் உள்ளே வந்தோன்னே அந்த சாம்பாரோட சட்னி அதெல்லாம் இருக்கப்போ அப்படியே பசிக்க ஆரம்பிச்சுது. அண்ட் இப்போதைக்கு அவங்ககிட்ட இதெல்லாம் இருக்குது. இந்த மார்னிங் மெனு வந்து இது இருக்குது, இதில் ரவா பொங்கல் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அவங்ககிட்ட நார்மல் பொங்கல் கிடையாது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலையில் அரவிந்துக்கு பிடிச்ச ரெண்டு பூரி நல்ல பெரிய சைஸ்லேயே இருக்குது. அண்ட் ஒரு நல்ல தோசை தொடர்றப்ப அப்படியே தடவி கொடுக்கலாம் போல் அப்படி இருக்குது. அண்ட் ரெண்டு இட்லி இருக்குது, சட்னி ஒரு தக்காளி சட்னி, இங்கே சாம்பார் இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பெரிய சைஸில் ஒரு சாம்பார் வடை. அண்ட் பூரிக்கு வந்து அவங்க கிழங்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் அவங்களோட ரெக்வஸ்ட். 8 இயர்ஸாக இதே மாதிரி செட்டப்பில் வந்து அவங்க ரன் பண்ணிட்டுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலான்றது எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. நான்வெஜ்னா டக்குன்னு ஸ்டார்டரில் போயிடலாம், இது கன்ஃபியூஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இட்லி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அவங்களோட சாம்பார் கொஞ்சம் திக்காகவே தான் இருக்குது. இட்லி நல்லா சூடாக தான் இருக்குது. நம்ம பாரிஜாதா இருக்கும்ல நம்ம சென்னையில், அதே மாதிரி இருக்கு சாம்பார். இட்ஸ் அ குட் சாம்பார். இதுதான் தெரியுது, காலையில் சட்னி நல்லா கட்டியாக இருக்கு. ஆஹா, மிளகா போட்டிருக்காங்களே நல்லா சுள்ளுன் இருக்கு. நல்லா சட்னி, சட்னிக்கும் சாம்பாருக்கும் அருமையாக இருக்கு. சாப்பிட ஆரம்பித்தோடனே நல்லாயிருக்கு. இட்லி வந்து ஒரு வீட்டில் இருக்க இட்லி மாதிரி தான் இருக்குது. லைக் ஒரு ஹோட்டல் இட்லினா ரொம்ப தின்னாக இருக்கும். இன்னும் சாப்பிட்றப்ப கறியும் ஒரு மாதிரி நைட்டாக நர்ன்னு இருக்கும். வீட்டில் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது இட்லி. இட்ஸ் அ குட் இட்லி. அண்ட் சட்னி ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. எவ்வளோ சட்னி வேணாலும் வச்சு சாப்பிட்லாம், ஏன்னா அவங்க வாலியோடைய பக்கத்தில் வச்சுட்டு போயிடுறாங்க. நம்மளை பற்றி தெரியாமல் அவங்க வந்து வாலி வச்சுட்டு போயிருக்காங்க. சாம்பார் வச்சுட்டு போயிருந்தால் இன்னும் சம்பவம் நடந்திருக்கும். இந்த சட்னி சூப்பராக இருக்குது. தேங்காய் சட்னி வந்து அருமையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட பூரி கிழங்கு. ஆனால் இவங்க நம்மளை பற்றி தெரிஞ்சு எல்லாமே திக்காக வச்சுருக்காங்க போலியே. பூரி ஃபேன்ஸி முன்னாடி ரெண்டு பேரும் உட்காந்துருக்கானுங்க. அவன் நம்மள மாதிரி பூரி கிழங்கு. வாவ், கிழங்கு பெஸ்ட்டு. நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு கிழங்கு, சூப்பராக பண்ணியிருக்காங்க. பூரியும் பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. ஆக்சுவலாக ஃப்ரூட்டாக கூட இல்லை பூரி, ஆல்ரெடி போட்ட பூரி தான் அது. பட் இன்னும் அது நல்ல ஒரு சாஃப்டாக இருக்குது. மாவு டேஸ்ட்டாக இருக்குது அந்த பூரியோட மாவு. கிழங்கு டாப்பாக இருக்குது. மசாலா தோசை இருக்கான்னு கேட்கணும் இவங்ககிட்ட. நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி கிழங்கு இருந்தால் டக்குன்னு அதுக்குள்ளே வச்சு மசாலா தோசைன்னு எக்ஸ்ட்ரா 20 ரூபா வச்சுருவாங்க. ஆக்சுவலாக இதில் நான் பூரிக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எனக்கு சாம்பார் ஊற்றி சாப்பிட பிடிக்கும் பூரியை அப்படின்னு. கிழங்கும் பூரியும் வெயிட்டாக இருந்தது, அது கூட சாம்பாரை ஊற்றுனுன்னு வைங்களேன். என் முன்னாடி உட்காந்துருக்க எல்லாருக்கும் இப்போ நாக்கு வரும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் வேறு வழி இல்லை, நான் சாப்பிட்டு முடிச்சிடுறேன். பா, இன்ட்ரோலேயே சொல்லியிருப்பேன், வெஜ்ஜு சாப்பிட மாட்டேன்லாம் கிடையாது. டேஸ்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக வெஜ்ஜும் சாப்பிடுவேன். அதுக்கேற்ற மாதிரியே இருக்குது. ஒரு பூரி எப்படி போச்சுன்னே தெரில, போயிட்டே இருக்காது. பட் கை வந்து இந்த சட்னி பூரி கிழங்கு. எத்தனை பேர் பூரிக்கு வந்து சாம்பார் சட்னியை ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். பூரி கிழங்கு சாம்பார் சட்னி. இப்போ வெயிட்டாக இருக்குது. நீங்களும் என்ன பண்ணுது, சாம்பார் கிழங்கு சட்னி வச்சு சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போவே பார்த்தியா பூரி சாப்பிட்டே இருக்கு. நாங்கள் கொஞ்சம் என்ன கண்ட்ரோல் பண்ணோம். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட நெய் ரோஸ் நல்லா பெரிய சைஸாக இருக்குது. அண்ட் அவங்க வந்து அதை விறகு அடுப்பில் தான் பண்ணுறாங்க. எஸ், திக்காக இருக்க சாம்பார்லாம் இவ்வளோ வச்சாங்கன்னா அவங்க எங்கே போவாங்க? அவங்களுக்கு எப்படி பட்ஜெட் பத்ததுன்னு தெரில எனக்கு. ஸ்டில் நல்ல ஒரு பேராகவும் இருக்குது இந்த ஹோட்டலுக்கு. நல்லா முறுமுறுன்னு இருக்குது நெய் ரோஸ்ட்டு. சாம்பார் நல்லா பருத்தி நேற்று தோசை மஸ்ட் ட்ரை. என்ன சொல்லும் போது அதான் சொன்னாங்க ப்ரோ, அங்கே தோசை தோசை தோசைன்னு தான் சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி நெய் அதுதான் மச்சாங்க, நெய் வாடை தெளிச்சு விட்ருக்காரு போல, பயங்கரமாக இருக்குது தோசை. நான் என்ன நினச்சேன், இதில் 2 வாய் சாப்பிட்டு பூரியை ஒன்று முடிச்சிடலாம், ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சா அடுத்து ஷூட் போக முடியாது. நான் இப்போ அதுதான் நினச்சிட்டு இருந்தேன் பூரி சாப்பிட்றப்ப. ஆனால் தோசை சாப்பிட்டோன்னு என்னாச்சுனா பூரி விட்டுடலாம், தோசை சாப்பிட்றலாம் அப்படின்னு தோணுது. சட்னி சமதிக்காக இருக்குது. ஆனால் இவ்வளோ திக்காலாம் வச்சா அவ்வளோதான், பாயில் 2 பூரி 2 வாளி சட்னி கேட்போம். இந்த சட்னி இன்னும் நம்ம ட்ரை பண்ணவே இல்லை. நெய்யை அப்படியே தெளிச்சு விட்ருக்காங்க. இங்கே பார்க்குறப்ப உங்களுக்கு அது நல்லா தெரியும், இப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு நல்லாவே தெரியும். நெய் செம்மையாக போட்டிருக்காங்க. காலையில் ஹெவியாக இருக்கும் போலயே அவங்களோட தக்காளி சட்னி. மிளகா போட்டுருக்காங்கல்ல, நல்லா சுள்ளுன்னு இருக்கு. ரொம்ப மார்னிங்கே அந்த தோசைக்கு காரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா சட்னி ரெண்டுமே பங்கம். இப்போ என்ன தோணிச்சுன்னா, இந்த சட்னிக்கு அப்புறம் இது ரெண்டுத்தையும் நம்மளே முடிச்சிடலாம், ஷூட் 1 மணிக்கு தானே அப்படின்னு தோணிடுச்சு. உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எனக்கு இட்லி அந்தளவுக்கு ஆகுதுன்னு. அது இல்லாமல் அது வீட்டில் வைக்கிற இட்லி மாதிரி தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, 3 திரும்பி வச்சு ஒரு பெரிய பைட்டாக போக போகிறோம். ஈவன் தோசையிலையும் நேற்று ஒருத்தருக்கு பெரிய பைட்டு ஊட்டினா ஒரு காலி வருது. பெரிய பைட்னா என்னென்ன நேற்று பார்த்துருப்பாரு. எஸ், சாம்பார் எடுத்துட்டு சில்லி சட்னியும் வேறு லெவலில் அந்த
சட்னியும் செம்மையாக இருக்குது. ஒரு பெரிய பைட்டாக போயிடலாம். இனிமேல் திருச்சிக்கு வந்தீங்கன்னா இங்கே எப்படி இருந்தாலும் கோயில் குளம்னு வருவீங்க, நிறைய பேர் எனக்கு தெரியும். வந்தீங்கன்னா விபூதி ஸ்ட்ரீட்டில் இருக்க பார்த்தசாரி விலாஸில் வந்து ஒரு நெய் ரோஸ்ட்டு, ரெண்டு பூரி, இன்னும் சாம்பார் வடை எப்படி இருக்குன்னு தெரியல, அதை ட்ரை பண்ணிட்டு சொல்கிறேன். இப்போ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். சாம்பார் வடை போகிறதுக்கு முன்னாடி அது பயங்கரமாக இருக்கும். நாங்கள் சைஸு சரியான ஒரு சைஸு, எஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பா கேக்கு மாதிரி வருது, ஒரு டிப் அடிப்போம். ஆல்ரெடியாக டிப்பில் தான் இருக்குது, இருந்தாலும் ஒரு டிப். ஐயோப்பா கரைஞ்சி விடுதா, ரெண்டு நாளாக ஊற வச்ச மாதிரி இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ப்ரோ உண்மையிலே இனிப்பா சூட வச்சதுன்னா எனக்கு டவுட்டாக இருக்குதுப்பா. ஆமாம் கரைஞ்சி ஓடுது. ஐயோ, ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சாம்பார் வேறு நான் சாப்பிட்டதுலேயே, பயங்கரமாக இருக்குது. அவங்க சாம்பாரே அந்த டேஸ்ட்டாக இருந்தது. அது இல்லாமல் வடை செம்ம சாப்பிட், நான் பார்க்குறப்ப லைட்டாக மாவாக இருக்க மாதிரி தெரியுது, பட் வாயில் போட்டோன்னே அடே கரையுது. சாம்பார் வடை மஸ்ட்டு ட்ரை, செம்மையாக இருந்தது. நான் பொங்கல் இல்லையேன்னு கேனில் இருந்தேன், என்னடா இது கண்டென்ட் மிஸ் ஆகுது அப்படின்னு. இதுவே போதும், வந்து திருப்தியாக சாப்பிட்டு போகலாம். நான் சாப்பிட ஆரம்பிக்க போகிறேன். இதுக்கு மேலே தான் இப்போ வரைக்கும் நான் சாப்பிடல, இப்போ வரைக்கும் பேசிகிட்டு இருந்தேன், பட் இதுக்கு மேலே நான் திருப்தியாக சாப்பிட போகிறேன். அது இல்லாமல் என் முன்னாடி ஒரு நாலு பேர் வேறு உட்காந்துருக்கேன், காலைல எல்லாருக்குமே பசிக்கும். சார் காட்டுற நாலு பேரையும் மச்சானோடு சேர்த்து நாலு பேர், நாலு பேரையும் முன்னாடி உட்காந்துட்டு நான் பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கும் வெறியாகும். ஸோ அதனால் வீடியோ தக்குன்னு முடிச்சுட்டு வெளியே வந்து அவுட்ரில் பார்க்குறேன். காஃபியோட தூக்குதுரா, அப்படியே கீழே தான் வச்சுருக்கேன், தூக்குது. நான் வந்து முடிச்சுட்டு கிளம்பலான்னு பார்த்தேன், ஆனால் அவர் வந்து காஃபி வேணுமா மோர் வேணுமா அப்படின்னாரு. யோசித்தேன், சாப்பிட்டு நெய் வேறு உள்ளே போயிருக்கு, சூடாக இறக்கி விடுவோம், அப்போ தான் கொஞ்சம் நெய் கரையும் அப்படின்றதுக்காக காஃபி சொல்லியிருக்கேன். எஸ் நல்ல கம கமன் இருக்கு காஃபி. சாம் காஃபி மாஸ்டர் இல்லைன்னு இருக்குதா. ஆஹா, ஒரு காஃபி லவராக இந்த காஃபியை கண்டிப்பாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு இருக்குது. பில் எவ்வளோடாச்சு? 364. நான் அஞ்சு பேர் சாப்பிட்டோம், அஞ்சு பேருமே நல்லா தான் சாப்பிட்டோம். ஆனால் ஒருத்தர் மட்டும் தான் ரெண்டு இட்லி ஒரு வடை சாப்பிட்டது, மற்றபடி எல்லாருமே நல்லா தான் சாப்பிட்டோம். இஸ் 364 அரௌண்ட் சாப்பிட்டு வந்துட்டு. வெஜ்ஜு சாப்பிட்டா எப்படி இப்படி ஆச்சுன்னு தெரில, மேபி அந்த நெய்யாக இருக்கும். இந்த நெய் அப்புறம் அந்த வடை, இந்த சாம்பார் வடை, அதனால தான் இருக்கும். ரெண்டு பூரி வேறு விட்டுன்னு ஒரு நான் சூப்பராக இருந்தது. நாளைக்கு மார்னிங்கே வெஜ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு தரமான கடை. ஏன் போட்டோன்னா, இப்போ நான் எங்கள் ஃபேமிலியோட வந்திருந்தேன்னு வைங்களேன், ஏ சூப்பரான ஒரு கடை கூப்பிட்டு வந்திருக்கப்பா அப்படின்றவாங்க. அந்த மாதிரி ஒரு கடை வெஜ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எனக்கு எது ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தோசை, நெய் தோசை வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி திக்கான ஒரு தோசை, அண்ட் டேஸ்ட் வைஸ் அது ரொம்ப நல்லா இருந்தது. தோசையில் இருந்த மாவோட டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அவங்களோட சட்னி சாம்பார்லாம் டாப்னாச்சு, ஒரு ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு சட்னி சாம்பார் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் என்ன சாம்பார் வடை, ஐயோ நான் தான் கேட்டேன், இது இப்போ வாங்க, இப்போ ஊற வச்சுதா இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஊற வச்சுதா, உண்மையை சொல்லுங்க அப்படின்னா, இப்போ நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நிறைய சாம்பாரில் ஊற போட்டு படையோட சைஸும் பெருசாக இருந்தது. ஸோ அதுவும் மஸ்ட் ட்ரை. அதுக்கப்புறம் பூரி கிழங்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லாஸ்ட்டில் இந்த காஃபி போட்டது திருப்தியாக இருக்குது. ஸோ அப்புறம் என்ன, சீ யூ நான் கிரேட் வீடியோ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா பை பை. பாய் வா. உனக்கு என்ன பிடிச்சிருந்தீங்கவா? எனக்கு உனக்கு பூரி, ஆளு பூரிகை, பூரி அந்த கிழங்கா, கிழங்கு எப்படி இருந்தது? நம்ம நம்மளுக்கு செட் ஆகல, எங்க போனாலும் எங்க போனாலும் சாப்பிட மாட்டியா? நம்மளுக்கு வந்து பூரிகை சட்னி சாம்பார் ஆளு நம்ம கைடா. அவ்வளவுதான். அந்த வடை மச்சம் நார்மல் வடை, நார்மல் வடை சாப்பிடல மச்சான். அப்படியா? சே உட்ட மச்சான், நார்மல் வந்து லேசா இருக்கா? வலிவுடு வலிவுடு, ஒரு கட்டத்துல நார்மல் வடை அப்படியே திடீர்னு தொட்டு பார்த்தா வலுவல வலுவல்னு இருக்கு. அட பாய், உட்டம் பாருடா. நான் சாம்பார் வடை சொன்னேனே உட்டம் गाइस, விடு இன்னொரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். வடை மச்சான், உனக்கு என்ன பிடிச்சிருந்தது? இது பூரி தான். பைடா, போடு 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 போடுன்ற என்னால் முடியல. நல்லா பொங்கல் வாடை அடிக்குது, நெய் வாடை அடிக்குது எனக்கு. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆமாம் போகலாமா, போகலாமா மச்சான். இட்லி அம்மா சார், ஆ சட்னி இருக்கா? தோசையும் பூரியும் ஒன்றா சாப்பிட்றேன். அது கிரிஞ்சு மச்சான், அது பேர். நம்ம வந்து டேஸ்ட்டாக எது இருக்கோ அதை சாப்பிடுவோமே தவிர. என்ன அப்படியா, சாம்பார் மட்டும் எடுத்துருவாங்க? ரைட். ஐயாவை போகிறேன், நீ காலையிலே நான் ஐ திருப்பி சொல்லணுமா உனக்கு? ஃபீலிங்கில் வரும்போதே வராது.